ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകെ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകി തന്നു തന്തി പ്രശോദയാ. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപു വണക്കം. 31/10/2018 விளம்பி வருடம் ஐப்பசி மாதம் 14 புதன்கிழமையாகிய இன்றைய திதி சப்தமி. பிற்பகல் 12:10 பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் புனர்பூசம். அதிகாலை 4:32 பின்பு பூசம். நல்ல நேரம் காலை 9:15-10:15 வரை, மாலை 4:45-5:45 வரை. ராகுகாலம் மதியம் 12:00-1:30 வரை. யமகண்டம் காலை 7:30-9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30-12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம். சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 4, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். அஞ்சா நெஞ்சமும் ஆதரிக்கும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நியாயமான ஆசைகள் நிறைவேறக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கடந்த காலங்களில் அதாவது நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக தீராத நோய் இருந்தால் கூட, மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் கூட, இன்றைய நாளில் விருந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால விழிப்புணர்வோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகிலாண்டேஸ்வரி. அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PA. வகையான எண்ணமும் வாழ்க்கையில் திண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பாசமும் நேசமும் பெருகக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால நீண்ட நாள் சொந்த தொழில் ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். நடனம் நாட்டியம் சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த திருப்பு முனை இன்றைய நாளில் பொறுப்பாகவே அமையும். ஒரு சில பேருக்கு சகாயமான முறையில் வெளிநாடு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும் கவனம் சிதறாமல் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தாய் மூகாம்பிகை. அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OX. மிடுக்கான தோற்றமும் துடுக்கான பேச்சும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாணவர் முதல் மீனவர் வரை மாற்றங்களை சந்திக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தார்மீகமான வகையில் நேர்மையான வகையில் மிகப்பெரிய நன்மைகளை உண்மையாக சந்திக்க முடியும் அனைத்து தரப்பினருமே. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 மாந்தி பகவான் இருக்கிறதால உங்களுடைய உள்மனசில் இருக்கக்கூடிய ஏடாகூடமான எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பக விநாயகர். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NU. முற்போக்கு சிந்தனையும் முதன்மை தகுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய நிதர்சனமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நினைச்சதெல்லாம் நடக்கும் சொல்லக்கூடிய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகும். திரும்பவும் சொல்கிறேங்க, நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத விட நீங்கள் நினச்ச நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்ருக்குது. வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, பழைய பாக்கி வசூலாக இருந்தாலும் சரி, புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, அனைத்து விஷயங்களிலும் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 மாந்தி பகவான் இருக்கிறதால உழைப்பு விஷயத்தில் அதிகபட்ச உத்வேகம் எடுத்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காவல்பட்டி காளி தேவி. அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA.
அரசியல் ஆசையும் ஆன்மீக பற்றுதலும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால தைரியத்தோடு செயல்பட்டு தாராளமான தன வரவுகளை ஈர்த்துக்க முடியும். அதே சமயம் வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றி வாய்ப்புகளை தக்க வைத்து கொள்ள முடியும். நீண்ட நாளாக உங்களுடைய அடிமனதில் இருந்து வந்த அரசியல் ஆசை இன்றைய நாளில் பலிதமாகும். ஏற்கனவே அரசியலில் உள்ள அடிமட்ட தொண்டர் ஒருவருக்கு எதிர்பாராத உயர்மட்ட பதவி கிடைக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வன தேவதை. அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JA. புத்தி சாதுரியமும் புகழ்மிக்க வாழ்வும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆரோக்கியத்தில் திருப்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதி குரு பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால உடல் மற்றும் உணவு விஷயத்தில் வந்து மிகப்பெரிய அக்கறை எடுத்துக்கிட்டால் கூட, அக்கறை எடுக்காவிட்டாலும் உங்களுடைய உடலில் வந்து ஒரு பொலிவு கிடைக்கக்கூடிய, அதாவது உள்ளத்தில் தெளிவும் உடல் சம்பந்தப்பட்ட முகத்தில் வந்து பொலிவும் இன்றைக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை உணர முடியும். பெண்களுக்கு இனம் புரியாத சுறுசுறுப்பு, உற்சாகம், மன ஊக்கம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகபட்சமாக உருவாகக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 8 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விட்டு கொடுத்தவர் வீழ்ந்ததில்லை அப்படிங்கிற தத்துவத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பஞ்சபூத கடவுள். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DV. தர்ம சிந்தனையும் தார்மீக எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கனிவான பேச்சுக்களால் காரியத்தில் வெற்றி காணக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கி சேர்க்க முடியும். ஏற்கனவே அடமானம் வைத்த சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளுக்கு சிறப்பாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பணிவு அப்படிங்கிற விஷயத்தை பக்குவமாக காட்டக்கூடிய ஒரு அமைப்பாக எடுத்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிங்கப்பெருமாள். அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. சஞ்சலமான நேரங்களில் கூட சந்தோஷமாக வளம் வரக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரார்த்தனை நிறைவேறி பிரபல்யம் உதயமாகக்கூடிய பெருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். சகோதர வகையில் ஒற்றுமை மிகுதியாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக பிதாவளி உறவுகளால் பெருமையான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் உதயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அண்ணாமலையார். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IR. தனித்துவ தன்மைகள் நிறைந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நன்மையான விஷயங்களை உண்மையாக சந்திக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் அமர்ந்து சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அடிப்படையான விஷயங்களுக்கு மேலாக ஆடம்பரமான விஷயங்களை சந்திக்க முடியும். இன்றைய நாள் சந்திராஷ்டமம் அப்படிங்கிற விஷயம் இருந்தால் கூட சந்திர பகவான் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அதாவது சாதகமான சூழ்நிலைகள் அதிகரிக்குமே தவிர்த்து பாதகம் ஏற்படாது, பயப்பட வேண்டாம். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பயணங்களில் பதட்டம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காலபைரவர். அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YA. மகத்தான காரியங்களை பகட்டாக செய்து காட்டக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெத்தவங்களோட வாழ்த்தும் மற்றவங்களோட மரியாதையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள்.
நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சத்தம் இல்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். அதே சந்திர பகவான் சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உழைப்பு அப்படிங்கிற விஷயத்தில் அதிகபட்ச உத்வேகம் எடுத்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பல்லவ கணபதி. அதிர்ஷ்டையன் மூன்று, அனுகூலமான வர்ணம் யானை நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TV. அலட்டி கொள்ளாமலும் அடுத்தவங்களை பகைத்து கொள்ளாமலும் வாழ தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சனி பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் இருந்த எதிர்ப்புகள் தானாகவே தவிடுபடியாகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். உள்நாட்டு தொழில் அப்படிங்கிறத விட வெளிநாட்டில் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழில் செய்யக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் நிறைவேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நகம் வெட்டுவதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பார்வதி தேவி. அதிர்ஷ்டையன் ஐந்து, அனுகூலமான வர்ணம் ஆழ்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ID. மகிழ்வான நிகழ்வுகளை மனதார நேசிக்கக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய வாய்ப்புகளால் பெரிய சிறப்புகள் சேரக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பல்வேறு வகையில் வாய்ப்புகளும் பாக்கியங்களும் அதிகமாகும். பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும். மாணவர்களுக்கு அறிவுரை சொல்லாமலேயே ஆக்கப்பூர்வமான காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு உருவாகும். கடந்த கால கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானத்தில் சிறந்த சமாதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விக்னேஸ்வர பெருமாள். அதிர்ஷ்டையன் ஆறு, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GV. ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற, அதாவது கல்வியில் சாதனை செய்ய, அல்லது அடுத்தவங்களுடைய அறிவுரை இல்லாமலேயே தானாகவே தன்னுடைய கல்வியில் ஈடுபாடு காட்டுவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற, அதாவது எந்த மாதிரியான பிரார்த்தனை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே நிறைய வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறது குழந்தைங்கன்னு நம்ம சொல்லிகிட்ருக்கிறோம். ஆனால் குழந்தைகளை விட பெரியவங்க தான், அதாவது குழந்தைகளை பெற்றவங்க தான் அதிகமாக படிக்க வேண்டியது இருக்குது, அதிகமாக கற்றுக்க வேண்டியது இருக்குதுங்க. படிக்க வேண்டிய மாணவர்கள் வந்து டென்ஷனே இல்லாமல் இருந்துக்கிறாங்க. ஆனால் படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்கள் தான் இந்த வருஷம் இந்த எக்ஸாமில் அவர் பாஸ் பண்ணிடுவாரா, நல்ல மார்க் எடுப்பாரா, அடுத்த எக்ஸாம் நல்லா படிச்சிடுவாரா, ஸ்கூலுக்கு அதாவது பள்ளிக்கு வந்து தடையில்லாமல் போக முடியுமா, இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளில் அவங்களுடைய மனசு தான் அதாவது நிறைய கவலைப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இருந்தாலும் நாம் சொல்லி சொல்லி படி படின்னு சொல்லி படிக்கிறத விட தானாகவே அந்த படிப்பில் ஒரு ஈடுபாடு ஏற்பட்டுதுன்னா சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கோம் இல்லையா. அந்த சந்தோஷத்திற்காக உங்களுடைய குழந்தைகள் கல்வியில் ஈடுபாட்டோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதே மாதிரி அதே கல்வியில் வெற்றி அல்லது சாதனை பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு, இதற்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடவுளுடைய அனுகிரகம் தெய்வாம்சம் இருந்துகிட்டு இருக்கணும். அந்த தெய்வாம்ச பிரார்த்தனை எந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னா, பொதுவாகவே சரஸ்வதி படத்தை, அதாவது தசமி திதி வரக்கூடிய நாட்களில் சரஸ்வதி தேவியாருடைய படத்தை வச்சு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 4 மணிக்கு நீங்கள் எந்த கல்வி எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ, உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்கேஜி இருக்கலாம் அல்லது மிகப்பெரிய MBA இருந்துகிட்டு இருக்கலாம், இந்த மாதிரி எந்த ஒரு கல்வியாக இருந்தாலும் அந்த கல்வியில் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் எந்த கல்வி ஆங்கில கல்வியே பயின்றுட்டு இருந்தால் கூட அதில் ஏதாவது ஒரு தமிழ் புத்தகம் எடுத்துக்கணும். நீங்கள் படிக்கக்கூடிய கல்வியில் தமிழ் புத்தகமே இல்லைன்னு வைங்களே, அதற்காக கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு ஆங்கிலத்தில் புத்தகம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதற்கு ஒரு தலைப்பு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த தலைப்பை ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி, அதாவது தமிழில் எழுதி அந்த புக்கில் மேலே வச்சு அதற்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணலாம். நல்லா தெரிஞ்சுக்குங்க, சந்தனம் குங்குமம் வைக்க சொல்லி சொல்லலை,
மஞ்சள் குங்குமம் வைக்கணும், சரஸ்வதி தேவியாருடைய அனுகிரகம் உங்களுக்கு ஆழமாக கிடைக்கணும் அப்படின்னா, படிக்கக்கூடிய கல்வி ஆங்கிலமாகவே இருந்தால் கூட அந்த தலைப்பை வந்து நீங்கள் தமிழில் எழுதி அந்த படிக்கக்கூடிய நீங்கள் கல்வி பயிலக்கூடிய புத்தகத்தை வந்து சரஸ்வதி தேவி முன்னாடி வச்சு, சரஸ்வதி தேவியார் முன்னாடி வச்சு இந்த வெள்ளை பேப்பரில் தமிழில் எழுதி உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி சரஸ்வதி தேவியாரை நினச்சி நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும். அப்படி பிரார்த்தனை பண்ணும் பொழுது, விழுந்து நமஸ்காரம் பண்ணும் பொழுது கல்வியில் வெற்றி பெறணும், சாதனை பெறணும், அதாவது முதன்மையான இடம் அப்படிங்கிறத விட முன்னேற்றமான கல்வி கிடைக்கணுங்கிற பிரார்த்தனை முக்கியம். முதன்மையான இடம் அப்படிங்கிறது, ஒரு வகுப்பில் 40 பேர் இருந்தாங்கன்னா 40 பேர்த்துக்கும் முதன்மையான இடம் கிடைக்கிறதுங்கிறது ஏற்றுக்கக்கூடிய யதார்த்தமான விஷயம் கிடையாது. ஆனால் முன்னேற்றமான தகுதி கிடைக்கணும், முன்னேற்றமான இடம் கிடைக்கணும் அப்படின்னா 40 மாணவர்களுக்குமே முன்னேற்றமான தகுதி கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அந்த மாதிரி முன்னேற்றமான ஒரு அமைப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரார்த்தனை வச்சுக்கிட்டு, அந்த பிரார்த்தனை வச்சுக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்தை நினச்சிக்கணும் கண்டிப்பாக. அந்த குலதெய்வத்தை வந்து எந்த மாதிரி நினைக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து அந்த குலதெய்வத்து கோயிலுக்கு, உங்களுடைய குலதெய்வத்து கோயிலுக்கு போனீங்கன்னு வைங்களேன், போன உடனே வெளியில் வந்து நம்ம வந்து ஸ்லீப்பர், அதாவது செருப்பை கழட்டி விடுவோம். அதற்கப்புறம் கோயிலுக்குள்ளே போகும்போது கால் அலம்புவோம். அதற்கப்புறம் அந்த கோயிலில் வந்து சுற்றி வருவோம். சுற்றி வந்ததுக்கப்புறம் அந்த கோயிலில் ஒரு சில குலதெய்வத்து கோயிலில் முன்பக்கம் உள்ளே போகலாம், ஒரு சில குலதெய்வத்து கோயில்களில் வந்து இடது பக்கம் புகுந்து தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி அல்லது வலது பக்கம் புகுந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் புகுந்து நடந்து போகிற மாதிரி, அடியெடுத்து போகிற மாதிரி, அங்கே போன உடனேயே குலதெய்வத்தை வந்து பார்க்குற மாதிரி, அந்த குலதெய்வத்துக்கு முதல் முதல்ல ஒரு பெல் அந்த மணியை வந்து ஒழிக்க செய்கிற மாதிரி, அதுக்கப்புறம் குலதெய்வத்து கோயிலில் நீங்கள் உட்காந்து பிரார்த்தனை பண்ணுற மாதிரி, இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து நேரில் போன மாதிரியே நினச்சி பார்த்து நமஸ்காரம் பண்ணிக்கணும். இவ்வளவு தான், இதை பண்ணினாலே போதுங்க, அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களையும் அறியாமல் ஒரு ஈடுபாடு உருவாகும். அல்லது கூட இருக்கக்கூடிய பசங்க கூட வந்து, கூட இருக்கக்கூடிய சக மாணவர்களுக்குள்ள போட்டி, ஆரோக்கியமான போட்டி ஏற்பட்டு, நீ மட்டும் என்ன இவ்வளவு மார்க் எடுக்கிறது, என்னாலையும் மார்க் எடுக்க முடியும், அதாவது மதிப்பெண் எடுக்க முடியுங்கிற விஷயத்தை உங்களுடைய மனசில் தானாகவே, மற்ற யாராலும் சொல்ல முடியாத, மற்ற யாராலும் போதிக்க முடியாத ஒரு விஷயத்தை இந்த பிரார்த்தனை வந்து போதிச்சு உங்களை சாதிக்க வைக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம். அந்த மாதிரி போதனையான விஷயங்களும் சாதனையான விஷயங்களும் உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய குலதெய்வத்தை நானும் பிரார்த்தனை பண்ணுறேங்க, பயப்பட வேண்டாம். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.